திமுகவின் உள்கட்டமைப்பில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் அது கட்சிக்குள்ளேயே வரவேற்பையும் விமர்சனத்தையும் பெற்றுள்ளது. மதுரை, கோவை, ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களுக்கான திமுக செயலாளர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தவிர சேலம், ஈரோடு, நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மாற்றப்பட்டுள்ளனர். கள ஆய்வில் தொண்டர்கள் கூறிய விருப்பத்தின் அடிப்படையில்தான் மதுரையில் கோ தளபதி மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதை வரவேற்பதாக கூறுகிறார் பத்தாம்பதி இளைஞரணி அமைப்பாளர் மணிமாறன். நான் பத்தாம்பதி திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருக்கேன். 2 நாட்களுக்கு முன்னாடி கோ தளபதி அவர்களை வந்து மாவட்ட பொறுப்பாளராக இங்கே அறிவிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் வந்து வரவேற்பத்தக்கது தான். இதை தான் வந்து மதுரையில் எல்லாரும் விரும்பணும். அதே மாதிரி தலைமையிலேருந்து அறிவித்தாங்க. தலைமையில் என்ன அறிவிக்கிறாங்களோ அதன் வழிப்படியில் வந்து தொண்டர்கள் அனைவரும் தளபதி வழியில் நாங்கள் நடப்போம். தற்போது உண்மையிலேயே கட்சிக்கு பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் பொறுப்புக்கு வந்துள்ளதால் கட்சியில் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாக கோவை சௌரிபாளையம் இலக்கியணி அமைப்பாளர் ராம்குமார் கூறியுள்ளார். முன்னெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் போய் ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை யாரையும் குறை சொல்லுங்க, அவங்ககிட்ட போய் பேசுறதுக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அவங்க ஒரு அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரியான சங்கடங்கள் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு நண்பனாக, ஒரு அண்ணனாக, நல்ல ஒரு எளிமையாக பழகிற அளவுக்கு கட்சியில் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வர ஒரு தொண்டர்களை தான் இப்போ செயல் தலைவர் அவர்கள் வந்து இப்போ முன்னிலைப்படுத்திட்டுருக்கிறார்னு நினைக்கும்போது எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை வருது, உத்வேகமாக இருக்குது. நல்லா களப்பணியாற்றலான்னு தயாராக இருக்கும். ராமநாதபுரத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலனின் மகன் சுப திவாகரன் நீக்கப்பட்டு முத்துராமலிங்கம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். முத்துராமலிங்கத்தை மாற்றக்கோரி முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு தங்கள் ஆதங்கத்தை தெரிவிக்க செவ்வாய்க்கிழமை வந்திருந்தனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் கள ஆய்வின் அடிப்படையில்தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நீக்கப்பட்டவர்கள் தேர்தலின் போது வெற்றி பெற்றால் அதை தலைமைக் கழகம் அங்கீகரிக்கும் என்றும் ஜனநாயகம் திமுகவில் உள்ளது என்றும் திமுக செய்தித் தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றங்களின் போது பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பதவியில் இருந்தவர்கள் மாற்றப்பட்டால் அவர்கள் சற்று வருத்தப்படுவதோ அல்லது தன்னுடைய பதவி போய்விட்டதோ என்று கோபம் வருவதோ, அதை தலைமைக் கழகத்திடம் போய் பேச வேண்டும் என்ற எண்ணம் வருவதோ இயல்பானது. அது வரும்பொழுது அவர்களிடம் நாங்கள் உரிய விளக்கத்தை கொடுப்போம். ஏனென்றால் இது ஒரு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்காக முறையாக அறிவித்து முறையாக பல கருத்துகள் பலருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்த பின் நடைபெற்ற ஒரு நடவடிக்கை. ஆர்கே நகரில் அடைந்த தோல்விக்கு பிறகு திமுகவின் பல கிளைக்கழகத்தினர் நிர்வாகிகள் மாற்றப்பட்டனர். அதுபோல ஒரு நிலைமை மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என திமுக விரும்புகிறது. இப்போது செய்யப்பட்டு வரும் மாற்றங்கள் திமுகவுக்கு பலன் கொடுக்குமா அல்லது புதிய குழப்பங்களுக்கு வழிவகுக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.